இரண்டாவது ஓய்வு நாளுக்குள்ளாக தேவன் நம்மை கிருபையாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நம்ம தேவனை அதிகமாய் நம்ம ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விசேஷமா இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்ல போகிறோம். கடந்த வாரத்துல நம்ம சில செய்திகளை நம்ம தியானித்தோம். அதை நாம் இந்த நாளில மீண்டுமாய் தொடர் செய்தியாய் இந்த நாட்களில நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது ஞானம் உள்ள சந்துவை குறித்து கடந்த நாட்களிலே கடந்த ஓய்வு நாளிலே நாம் இதே போல நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் அதை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது அதற்கு ஆதாரமாய் இந்த நாளில நீதிமொழிகள் புஸ்தகம் 30 அதனுடைய 24 28 வரைக்குள்ள வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30:24-28 வரைக்குள்ள வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் புலி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டி கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் ஞானமுள்ள ஜந்துவை குறித்து இந்த நாளிலே நாம தியானிக்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷனாய் நான் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நம்ம மீண்டுமாய் நம்ம சத்தியத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். பொதுவாகவே இந்த நீதிமொழிகளின் புஸ்தகமானது சாலமோன் ராஜாவினால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நீதிமொழிகள் 30:31 மற்ற ஒருவரால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 30 ஆகூர் என்று சொல்லப்பட்டதான் ஒரு புருஷன் ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த ஒரு உபதேசம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சில நல்ல புத்திமதியான காரியங்களை இந்த ஆகூர் என்பவன் தங்களுடைய நண்பர்களாய் இருக்கிற ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லி கொண்டு வரும் பொழுது அவருடைய பார்வையிலே அவருடைய எண்ணத்துல தோன்றின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பூமியிலே மிக சிறியதாய் இருக்கிறது, ஆனால் அதுவோ மகா ஞானமுள்ள சந்து என்று சொல்லி இங்கே 4 விதமான சந்துவை குறித்து அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது எறும்பை குறித்தும், இரண்டாவது புலி முசலை குறித்தும், மூன்றாவது வெட்டி கிளிகளை குறித்தும், 4 சிலந்தி பூச்சியின் குறித்து 4 ஞானமுள்ள சந்துவை குறித்து அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்டில் நம்ம 3 காரியங்களை தியானித்தோம். எறும்பை குறித்து நம்ம கடந்த நாட்களிலே கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அது என்னவென்று சொன்னால் வரக்கூடிய வரும் காலத்திற்கு அல்லது எதிர்காலத்திற்கு தேவையானதை அது வரும் காலத்திலேயே அது சம்பாதிக்கிறது. வரக்கூடிய எதிர்காலத்துக்கு தேவையானதை நிகழ்காலத்திலேயே அது சேர்த்து வைக்கிறது என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம எறும்பிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். நம்முடைய எதிர்கால தேவைகளுக்காக நல்லா இருக்கும் பொழுது சம்பாதிப்பதற்கான பலன் இருக்கும் பொழுதே எதிர்காலத்துக்கு தேவையானதை நம்ம என்ன செய்ய வேண்டும், சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம எறும்பில் இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். 2 குளிமுசலை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது இந்த குளிமுசலானது அது சத்துவமற்றதா இருக்கிறது, அது பலவீனம் உடையதா இருக்கிறது. ஆனாலும் கூட அது தன்னுடைய வீட்டை உயரமான ஒரு கண்மலையிலே அது தன்னுடைய வீட்டை கட்டுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் உன்னதமானவருடைய அடைக்கலத்திலே அது தங்குகிறது, அது தஞ்சம் அடைகிறது என்று சொல்லி நாம் அதன் மூலமாக அறிந்து கொண்டோம். 3 வெட்டி கிளிகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த வெட்டி கிளிகள் இடத்துல நம்ம ஒரு சில ஒழுங்கு முறைகளை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதுக்கு ராஜா இல்லாது இருந்தாலும் கூட வழிநடத்துகிற ஒரு தலைவன் இல்லாமல் இருந்தாலும் கூட அது சரியாய் வரிசையாய் அது ஒன்றன் பின் ஒன்றாக அது செல்லுகிறது என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். ஒழுங்கு முறைகள்
இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒழுங்கு முறைகள் மிகவும் அவசியமா இருக்க வேண்டும் என்பதை வெற்றி கிளியினுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்டோம். நான்காவது சிலந்தி பூச்சியை தான் நாம் இந்த நாட்களில தியானிக்க போகிறோம். இந்த சிலந்தி பூச்சியை குறித்து நீதிமொழிகளின் புத்தகம் 30 அங்கே 28 வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இந்த சிலந்தி பூச்சியை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம ஊர் பாஷையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எட்டுக்கால் பூச்சி. நம்ம எல்லாருமே கிராமப்புறத்துல சொல்லுவாங்க இது எட்டுக்கால் பூச்சி என்று சொல்லி. இந்த சிலந்தி பூச்சியை குறித்து நம்ம தியானிப்போம் என்று சொன்னால், இந்த சிலந்தி பூச்சி அரசர் அரண்மனையிலே தன்னுடைய வீட்டை என்ன செய்கிறது, அது கட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சிலந்தி பூச்சியினுடைய எண்ணங்கள் பாருங்க, அது உயர்ந்த ஒரு எண்ணமா இருந்துச்சு. அதனுடைய எண்ணங்கள் ஒரு மேன்மையானதா இருந்துச்சு. அது சாதாரண ஒரு மனிதனுடைய வீட்டுல அது குடியிருக்க வேண்டும், அங்கே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி அது விரும்பவில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு ஏழை குடியானுடைய வீட்டிலோ அல்லது ஒரு குடிசை வீட்டிலோ அது தன்னுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்பல. அது மாத்திரமல்ல, தன்னுடைய வீட்டை அல்லது ஒருவேளை ஓட்டி வீட்டுல இருக்கிற அந்த வீட்டுல குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பல. மாறாய் இது தன்னுடைய வீட்டை எங்கே கட்டுகிறது, அரண்மனையிலே அது தன்னுடைய வீட்டை கட்டுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் அது அரண்மனையிலே தன்னுடைய வீட்டை கட்டுகிறது என்று சொன்னால், அரண்மனையினுடைய அழகை அது பார்க்கும் பொழுது உண்மையாகவே ராஜாவினுடைய அரண்மனையானது மற்ற வீட்டை போல அல்ல, அது விலையேற பெற்ற கற்களினால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அரண்மனை அது சாதாரணமா இருக்கான், அங்குள்ள எல்லாமே அது விலை உயர்ந்ததா இருக்கு. அங்குள்ள மரங்கள் அது விலை உயர்ந்த மரங்களா இருக்கு. அங்குள்ளதான பொருட்கள், அங்குள்ளதான ஒவ்வொரு காரியம் அந்த அரண்மனையை சுற்றி நம்ம பார்க்கும் பொழுது அது அலங்கரிக்கப்பட்டதா இருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த அரண்மனையானது கலை நுணுக்கத்துடன் என்ன செய்யப்பட்டிருக்கும், அல்லது அதிக வேலைப்பாடுடன் கூடிய சூழ்நிலையிலே அது கட்டப்பட்டிருக்கும். அது சாதாரணமான ஒரு வீட்டை போல நிச்சயமா இருக்காது. ராஜாவுடைய அரண்மனையானது அது மிகுந்த ஒரு அழகுள்ளதா இருக்கும். அதிலுள்ளதான கற்கள், பதிச்சிருக்கிறதான காரியங்கள், அந்த ராஜாவுடைய அறையில் இருக்கிற பொக்கிஷங்கள், ராஜாவுடைய அந்த ஒவ்வொரு அறைகளும் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது அநேக வேலைப்பாடுடையனா இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு இடத்துல இந்த சிலந்த பூச்சியுடைய எண்ணம் பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு இடத்துல அது வீட்டை கட்டி ராஜாவுடைய அரண்மனையை அது என்ன செய்கிறது, அது ஆராய்ச்சி செய்கிறது. அதில் உள்ளதான ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்து அது மிகுந்த சந்தோஷம் அடையும். அது மாத்திரமல்ல, ராஜாவினுடைய அரண்மனையில ராஜா தினமும் ராஜாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்குதுங்க, அந்த சிலந்தி பூச்சிக்கு கிடைக்குது. அந்த சிலந்தி பூச்சி பாருங்க, அரண்மனையில் இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் யாரை பார்க்கிறது, ராஜாவை பார்ப்பதற்கான ஒரு கிருபை அது கிடைக்குது. பாருங்க, ராஜா எழுந்திருக்கும் பொழுதும் அது நடக்கும் பொழுதும் அவருடைய அந்த வஸ்திரம், அவர் போட்டுக்கிறதான அந்த விலை உயர்ந்த அந்த ராஜ வஸ்திரத்தை அது அங்கே இருந்து பார்க்கிறது. ராஜாவுடைய அந்த கம்பீரமான அந்த தோற்றத்தை அது என்ன செய்கிறது, அது பார்க்கிறது. ராஜா நடக்கிற அந்த கம்பீரமான நடை, அவருடைய அந்த கம்பீரமான அந்த பேச்சு, அவருடைய சிரசில் இருக்கிற அந்த கிரீடம், அவர் அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனம், இது எல்லாம் இந்த சிலந்த பூச்சியானது அரண்மனையில் இருந்துட்டு என்ன செய்கிறது, அது ஒவ்வொன்றாய் பார்க்கிறது, ஒவ்வொன்றாய் அது கவனிக்கிறது. உண்மையாகவே அப்படிப்பட்டதான அரண்மனையில் இருந்துட்டு இவை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே அதனுடைய மனதுக்கு என்ன இருக்குங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அடையும். தன்னுடைய கவலையெல்லாம் மறந்து நான் ராஜாவுடைய வீட்டில் இருக்கிறேன், ராஜாவுடைய அரண்மனை எனக்கு ஒரு வீடு இருக்குது என்பதை அது அறிந்து, ராஜாவுடைய அரண்மனையை மாத்தமல்ல ராஜா அங்கே இருக்கிறான, ராணி அங்கே இருக்கிறான, வேலைக்காரர்கள், இது எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இந்த சிலந்து பூச்சி என்ன இருக்குதுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அது மாத்திரமல்ல, இந்த சிலந்து பூச்சிக்கு பாருங்க, அந்த அரண்மனையில அதுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு, அதுக்கு ஒரு இடத்தை அது என்ன செய்யுதுங்க, அது ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. இந்த சிலந்தி பூச்சி எங்கே தன்னுடைய வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், ராஜாவுடைய அரண்மனையில இது என்ன செய்கிறதுங்க, குடியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சற்று யோசித்து பாருங்க, யாருக்குமே இந்த வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காம. எல்லாருமே சாதாரணமாய் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ராஜாவுடைய அரண்மனையில குடியிருக்க முடியுமா, முடியாது. ராஜாவுடைய அரண்மனையில குடியிருப்பதற்கு யாருக்குமே அங்க தகுதி இருக்கான், ராஜாவை தவிர அங்க வேற யாரும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ராஜாவுடைய அரண்மனையில
இந்த சிலந்து பூச்சிக்கும் என்ன கிடைச்சிருந்த ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. தன்னுடைய வீட்டை அந்த உயர்ந்த அரண்மனைகளோட உச்சியில அது என்ன செய்யுதுங்க, தன்னுடைய வீட்டை கட்டி அந்த ராஜாவுடைய அழகையும் ராஜாவுடைய அந்த கம்பீரமான தோற்றத்தையும் ராஜாவுடைய அரண்மனையும் பார்த்து அது ரசிக்கிறது. தன்னுடைய உள்ளத்துல அது என்ன செய்கிறது, சந்தோஷம் அடைகிறது. இப்படிப்பட்டதான ஒரு இடத்துல எனக்கு ஒரு வீடு இருக்குது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே அதோட மனதெல்லாம் எப்படி இருக்குங்க, ஆறுதல் அடைந்திருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை நம்ம தியானிக்கும் போது அந்த சிலந்தி பூச்சி வேற யாரும் இல்ல, நாம தாங்க அந்த சிலந்தி பூச்சி. அல்லேலூயா. நாம தான் அந்த சிலந்தி பூச்சி, அந்த ராஜா வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அந்த அரண்மனை வேற ஒன்றுமே இல்ல, அதுதாங்க பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. தேவன் பாருங்க நம்முடைய அந்த குடியிருப்பு இன்னைக்கு எங்க இருக்கும்னு சொன்னா பரலோகத்துல இருக்கும்னு. ராஜாதி ராஜா இருக்கிற இடத்துல நமக்கும் தேவன் ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர்கள் நிருபத்துல பவுல் சொல்லும் பொழுது சொல்றார் பாருங்க, பிலிப்பியர்கள் நிருபம் 3 அதனுடைய 20 வசனத்தை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்போம். பிலிப்பியர்கள் நிருபம் 3 அதனுடைய 20 வசனத்தை நம்ம வாசிப்போமா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குதுங்க, பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய குடியிருப்போ, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்ம இரட்சகர் வர என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உயிரோன் பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களில ஒரு காரியத்தை அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், என்னுடைய பிதாவின் வீட்டில அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ணுகிறேன். நமக்கும் தேவன் ஒரு இடத்தை அங்கே வைத்திருக்கின்றான், நமக்கும் ஒரு இடத்தை கத்தர ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். எப்படி இந்த சிலந்தி பூச்சிக்கு ராஜாவுடைய அரண்மனையில ஒரு இடம் கிடைத்ததோ, அதே போல சிலந்தி பூச்சி போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ராஜாதி ராஜாவுடைய அரண்மனையில அவர் இருக்கிற இடத்துல நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்ல இல்லையா. அந்த இடத்துக்கு போவதற்கு நம்ம எப்படி இருக்கோங்க, நம்ம ஆயத்தமா இருக்கோம்னு. அந்த இடத்துக்கு போவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கோம்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, ஆபிரகாமுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எபிரேயர்கள் நிருபம் 11:10 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆபிரகாமை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர்கள் நிருபம் 11:10 வசனத்தை வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பாருங்க, ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம், தேவன் கட்ட போகிற அந்த நகரத்துல அந்த வாசஸ்தலத்துல செல்வதற்காக அவர் என்ன செய்து கொண்டிருந்தாங்க, காத்திருந்தார். ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு நம்ம தெரிய செல்வ சீமானா இருந்தான். ஆபிரகாமுக்கு அநேக சொத்துக்கள் இருந்துச்சு. ஏறக்குரிய திடகாத்திரமுள்ள 318 வேலைக்காரர்கள் இருந்தாங்க. இவ்வளவு மிகப்பெரிய வசதி படைத்த ஆபிரகாம் இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய ஒரு சீமானாய் அவர் வீட்டை கட்டி என்ன செஞ்சிருக்கலாம், குடியிருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர் வெறுத்து விட்டு இந்த வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்துல அவர் என்ன செய்யணும், அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே தான் கட்டின வீடு அல்ல, தேவன் கட்டுகிற உண்டாக்கின அஸ்திபார்கள் உள்ள நகரத்துக்கு அவன் கத்தின. அப்போ அஸ்திப தேவன் கட்டுகிற வீடு பூமியில பரலோகத்துல, பரலோகத்துல தேவன் பரலோகத்துல ஒரு வீட்டை அவர் என்ன செய்யறாங்க, அவர் கட்ட போகிற அந்த வீட்டுக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சாங்க, கடந்து செல்வதற்கு காத்திருந்தான். அப்படி சொன்னால் ஆபிரகாமுக்குள்ள அந்த வெளிப்பாடு இருந்துச்சு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. இப்படி சொன்னால் இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துல ஒரு இடத்தை கத்தர ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இல்லையா. அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பொழுது இருக்கும், இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. தேவன் கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்கு யாரு காத்திருக்கிற மாதிரியும் தெரியல இல்லைங்களா. நம்முடைய ஒரே நோக்கம் நம்முடைய குடியிருப்பு எங்கதான் இருக்கும், பரலோகத்தில் இருக்கும். நமக்காய் தேவன் அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த எப்படி இந்த சாதாரணமாய் அற்ப ஜெந்துவாய் இருக்க சிலந்து பூச்சிக்கு ராஜாவுடைய அரண்மனையில ஒரு இடம் கிடைத்ததோ, அதே போல நமக்கும் தேவன் ஒரு இடத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான்.
அப்ப ஜனம் அப்ப ஒரு ஜந்துக்களா நாமும் இருந்திருக்கலாம். அப்ப ஒரு ஜனமா இருக்கிறவானாலும் கூட தேவன் தம்முடைய மகிமையுள்ள அந்த இடத்துல அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக தேவன் நம்ம என்ன செய்ய போறாங்க, உண்டாக்க போகிறான். அதைத்தான் நம்ம குளிமுசனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அங்கே நீதிபதிகள் 30:26 வாசிக்கிறோம், இந்த குளிமுசனானது அது எங்கே தன் வீட்டை கட்டுகிறது, கல்மலையின் மேல் தன் வீட்டை என்ன செய்கிறது, கட்டுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது 104:18 அங்கே வாசிக்கிறோம். 104:18 சங்கீதம் 104:18 உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலை கண்மலை குளிமுசலுக்கும் அடைக்கலம். பாத்தீங்களா, இந்த குளிமுசல் எங்கே அடைக்கலம் புகுகிறது என்று சொன்னால் கண்மலையில். அது என்ன செய்கிறதுங்க, அது அடைக்கலமாய் போகுது கண்மலை என்று சொன்னால். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருங்க, கண்மலை. அவருடைய சமூகத்துல தேவன் நமக்கு என்ன வச்சுக்கிறாருங்க, ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். சற்று யோசித்து பாருங்க, இப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள அதை பார்க்கும் போது ராஜாவுடைய அரண்மனையை காட்டிலும் பரலோக ராஜ்யமானது இன்னும் அது எப்படி இருக்குதுங்க, இன்னும் அது அழகா இருக்கும். வேதத்துல வெளிப்படுத்துற விசேஷம் 21:21 வாசிக்க வேண்டாம், அங்கே 12 முத்துக்களினால் அலங்கரிக்கப்பட்டதான அந்த பரலோக ராஜ்யம், அது 12 தூண்களாம், 12 வாசல்களாம், அந்த தூண்கள் எல்லாம் 12 விதமான முத்துக்களினால் அது என்ன செய்கிறதுங்க, அது ஜொலித்து கொண்டிருக்கிறது. நம்ம சாதாரண இடத்துல கத்த நம்ம கொண்டு போய் வைக்க போறதில்ல, கல்லு மண்ணு இருக்கிற ஒரு வீட்டுல அல்ல, தேவனுடைய அரண்மனையானது பரலோக ராஜ்யமானது அது 12 விதமான கற்களினால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அது முத்துக்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாகவே ராஜாதி ராஜாவுடைய அரண்மனை இதை காட்டில் இன்னும் எப்படி இருக்குங்க, மேன்மையாய். அங்கதான் நம்ம யார தரிசிக்க போகிறோம், எப்படி இந்த சிலந்து பூச்சி அந்த அரண்மனையிலிருந்து ராஜாவை அது கவனிக்கிறதோ, ராஜாவுடைய வஸ்திரத்தையும் அவருடைய கம்பீரமான தோற்றத்தையும் அது எப்படி ரசிக்கிறதோ, அதே போலதான் நாமும் இயேசு ராஜாவுடைய அழகு முகத்தை பார்த்து நம்ம ரசிக்க போகிறோம். அல்லேலூயா. அவரை நம்ம முகமுகமா என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அவர் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய போறோங்க, அமர்ந்து அவர் தலையில் உள்ள கிரீடத்தை நம்ம பார்க்க போறோம், அவரை நம்ம தரிசிக்க போறோம், அவரை நம்ம எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருப்போங்க, பார்த்து கொண்டே இருப்போம். இல்லையா, இன்னைக்கு நம்ம நம்ம தரிசித்து நம்ம நடக்கிறோம், இன்னைக்கு விசுவாசித்து சாதி, இன்னைக்கு நம்ம விசுவாசித்து என்ன செய்கிறோம், நம்ம நடக்கிறோம். இனி அவரை நம்ம முகமுகமா என்ன செய்ய போறோங்க, தரிசிக்க போறோம். எப்படி இந்த சிலந்து பூச்சி அந்த அரண்மனையில் இருந்துட்டு அந்த ராஜாவை தினமும் தரிசிக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம ராஜாவது ராஜாவை என்ன செய்ய போறோங்க, தரிசிக்க போறோம். அவருடைய முகங்கள் எல்லாம் எப்படி அழகா இருக்கிற, அவருடைய பாதங்கள், அவருடைய கை விரல்கள், இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்ய போறோங்க, அவரை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைய போறோம். அல்ல இல்லையா, பரலோக ராஜ்யமானது அது எப்படி, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போவதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த சிலந்து பூச்சிக்கு எப்படி ஒரு இடம் கிடைத்ததோ, அதே போல கண்மலைக்கு எப்படி இந்த சாரி புலிமுசலுக்கு எப்படி கண்மலையில ஒரு இடம் கிடைத்ததோ, அதே போல நமக்கும் தேவன் அவருடைய ராஜ்யத்துல ஒரு இடத்தை அவர் என்ன செய்ய போறாருங்க, வைக்க போகிறான். அந்த இடத்துல பிரவேசிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம கடந்து போவதற்கு நாம இந்த நாளில வாஞ்சிக்க வேண்டும். உலகத்தையெல்லாம் நம்ம வெறுத்துட்டு கிறிஸ்துவனுடைய பின்னே நம்ம போக ஆரம்பிக்கணும். கிறிஸ்துவை நம்ம தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உண்டாகணும். அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் நம்மையும் கர்த்தர் உட்கார வைக்க போறார். அவரை நம்ம முகமுகமாய் தரிசிப்போம், அவரை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக உட்கார்ந்து அவரை ஆராதிக்க போகிறோம். அப்படிப்பட்டதான் அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்தல்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை